ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாமு அலைக்கும். வெல்கம் டு கமருன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு இஃப்தார் ட்ரிங்க் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம். இது ரொம்பவும் சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சாஸ் பேன் எடுத்துகிட்டேன், அதில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அகரகர் பவுடர் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் நான் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரை கப் ஜீனி சேர்த்துக்கிட்டேன். நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜீனி சேர்த்துக்கிறலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அகரகர் பவுடர் சேர்த்துருக்கேன். கடல் பாசி இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இன்றைக்கி நான் அகரகர் பவுடர் இருந்தனால இதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கரையிற வரைக்கே கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்கணும் அவசியம் இல்லை. இது நல்லா இப்போ கொதிச்சிருச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி எடுத்துட்டேன், அதில் ஊற்றிக்கிடுவோம். அந்த மாதிரி இதை அப்படியே நம்ம ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவோம். ஃப்ரீசரில் வைக்கணும்னா ஃப்ரிட்ஜ்லேயே வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இது ஒரு 2 மணி நேரம் வச்சாலே செட் ஆயிரும். இன்றைக்கி நான் 2 ஃப்ளேவரில் செய்கிறேன். அடுத்து பனானா ஃப்ளேவர் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சாஸ் பேனில் 1 கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன், 1/2 கப் ஜீனி எடுத்துக்கிட்டேன். நமக்கு எத்தனை ஃப்ளேவர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 ஃப்ளேவர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ அகரகர பவுடர் பிளெயினாக உள்ள பவுடர் நான் சேர்த்துருக்கேன், ஃப்ளேவர் இல்லாதது. சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கரைச்சி விட்ருங்க. இந்த மாதிரி இப்போ எல்லோ கலர் எடுத்திருக்கேன். பனானா ஃப்ளேவர்னால எல்லோ கலர் போட்டால் நல்லா இருக்குன்ட்டு நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பனானா ஃப்ளேவருக்கு சும்மா 2-3 டிராப்ஸ் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பாக்ஸில் ஊற்றிக்கிடுவோம். இதை அப்படியே ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஒரு 2 மணி நேரம் இருந்துச்சுன்னா செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பால் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 லிட்டர் பால். அதில் வந்து கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை அப்படியே பாலை கரைச்சிக்கிறணும். ஒரு பவுலில் மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா கட்டி கட்டி ஆயிரும். இந்த மாதிரி கரைச்சி தான் நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கணும். அதுக்கப்புறம் 1 கப் ஜீனி சேர்த்துருக்கேன். இதை பாலில் நல்லா கரைச்சி விட்டுக்குருவோம். இந்த மாதிரி நல்லா பால் நல்லா திக்காகவே காய்ச்சணும். பால் நல்லா திக்காக காய்ச்ச பின்னாடி ஜீனி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கணும். கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலக்கணும். மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா கட்டி கட்டி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி கலந்துக்கிறணும். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் ஊற்றி நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் இருந்துச்சுன்னா நல்லா கூலிங் ஆயிரும். தண்ணியை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இப்போ இது செட் ஆயிடுச்சு பாருங்க. ஜெல்லி கட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில். சூப்பராக செட் ஆயிடுச்சு பாருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் நம்ம செஞ்சோம்ல, அதையும் எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடுவோம். பாருங்க, எல்லாமே சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஒரு கிளாஸில் ஐஸ் கியூப்ஸ் எடுத்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜெல்லி போட்டுக்கிடுவோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, பனானா ஜெல்லி ஃப்ளேவர் போட்டிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் உள்ள ஜெல்லி போட்டுக்கிடுவோம். நம்ம மல்டியாக உள்ள ஃப்ளேவர் போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் ரெண்டு ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கிடுவோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஃப்ரிட்ஜில் உள்ள பால் சேர்த்துக்கிடுவோம். பாருங்கள் சூப்பராக ரெடியாச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இஃப்தார் கூட இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம். இந்த ட்ரிங்க் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பரான டேஸ்டான இஃப்தார் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு, இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.